யுவன் சங்கர் ராஜா இவருக்கு வேர்ல்டு முழுவதுமே ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லலாம் எல்லாருடைய ஃபோன் பிளேலிஸ்டிலையும் யுவன் சங்கர் ராஜாவுடைய பாடல்கள் தான் ரூல் பண்ணிட்டு இருக்கும்னு கூட சொல்லலாம் நிறைய தனிமையான பொழுதுகளில் யுவன் சங்கர் ராஜாவுடைய இசை மிகப்பெரிய மருந்தாக அமைஞ்சு வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் நம்மளால் பதிவுகளை பார்க்க முடியும் இந்த நிலையில் இப்போ யுவன் சங்கர் ராஜா பற்றின ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் ஒன்னை வெளியிட்டிருக்காரு அம்மா கிரியேஷன்ஸ் டி சிவா அவர் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு அது அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல சரத்குமார் நக்மா பார்த்திபன் நடிப்புல வெளியான படம் அரவிந்தன் நாகராஜன் இயக்கிய இந்த படத்தை அம்மா கிரியேஷன் டி சிவா தான் தயாரிச்சிருந்தாரு இந்த படத்துல தான் யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பாளரா ஃபர்ஸ்ட் டைம் அறிமுகமாயிருக்காரு இந்த நிலையில தான் அந்த படத்தின் போது எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படத்தை ட்விட்டர்ல வெளியிட்டு பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டிருக்காரு அம்மா கிரியேஷன்ஸ் டி சிவா அதுல பஞ்சு அருணாச்சலம் இளையராஜாவின் ஆசிர்வாதத்தோடு பதினாலு வயதுல யுவன் சங்கர் ராஜாவை அரவிந்தன் படத்தை காலகட்டத்தில் இசையமைப்பாளராக அறிமுகம் செய்த நாள நான் பெருமையுடன் நினைவு கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதோட அந்த படத்தோட ரெண்டு பாடல்கள் லிங்கையும் அவர் பதிவிட்டிருக்காரு இந்த ரெண்டு பாடல்களையுமே ஒரே நல்ல பதிவு செஞ்சாராம் பதினாலு வயதே ஆன லிட்டில் மாஸ்டர் யுவன் சங்கர் ராஜா ஸோ இந்த நியூஸ் இப்போ யுவன் சங்கர் ராஜா ஃபேன்ஸ் மத்தியில் பயங்கர வைரல் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்கு இந்த போட்டோஸை சமூக வலைதளங்களில் ஷேர் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அதில் யுவன் சங்கர் ராஜா ரொம்பவே குட்டி பயனாக இருக்காரு ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மேலும் சினிமா பற்றின சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் இப்போ ரத்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்